नमो अर्हन्ताणं नमो सिद्धाणं नमो आयर्याणं नमो उवज्जायाणं नमो लोये सव्वसाहुणं मैसो पंचनमकारो सव्वपावपणासनो मंगलानं च सव्वेसिं परमं हवै मंगलं। जय जिनेन्द्र, नमस्कार, वणक्कम। इंद कैतरी आड़े नमो कलाचारत्तुक्कु ओरु पेरिय वरम। இந்த மாதிரி ஒரு கைத்தறி ஆடை உலகத்தில் வேற யாருக்கு பாக்கியத்திலையும் இல்லை. சி வி ஆர் ஆல் பிளெஸ்டு டு வேர் சச் அன் டிவைன் வேர். இதனோட நீங்கள் யூ டேக் இன் டர்ம்ஸ் ஆஃப் குவாலிட்டி, அந்த துணி டெக்ஸ்டர் வகையில் இருக்கட்டும், கலர்ஸ் வகையில் இருக்கட்டும், அண்டு டிசைன்ஸ் வகையில் இருக்கட்டும், நம்ம கலாச்சாரத்தினோட ஒரு பெரிய ஷோகேஸ் இது. ஒரு ரொம்ப பெருமைப்படுறக்கூடிய ஒரு ஆடை இது. இந்த ஒரு 6 கஜம் சேலை, இந்த 9 கஜம் சேரி எந்த வயசுக்கும் எந்த ஒரு வெதர், அவங்க டாலாக இருக்கிறாங்களா இல்லை கொஞ்சம் உடம்பாக இருக்கிறாங்களா, ஏன்னா எல்லாத்துக்கும் அந்த ஒரு அளவு சேலை எப்போவுமே வாழ்க்கையில் ஒரு சாரீனோட இமோஷன். அவங்க எப்போவுமே அந்த சாரி ஒன்று வச்சுட்டு ஒரு கல்யாணத்தை கட்டின சாணி திருப்பி அவங்க வந்து ஒரு 50 வருஷம் கழித்து கூட அந்த சாரி கட்டலாம், அதே மாதிரி கட்டலாம். அதே வந்து ஒன்று சொல்லுங்களேங்க, எந்த ஒரு அவங்களுக்கு வந்து கட்டுறதுக்கு அது வந்து அளவோ இல்லை அது எதுவும் முன்பின் ஆகிறது இல்லை. ஸோ இந்த முதல்ல வந்து இந்த சாரி வேர், ரெண்டாவது இந்த கைத்தறியில் நெச்ச சாரி, அதுவும் ஒரு சாதாரணமான டெய்லி கட்டுற சேலை இருக்கட்டும், இல்லை ஒரு கல்யாணத்துக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு எந்த ஒரு உற்சவமுக்கும் எந்த ஒரு பண்டிகை காலத்துக்கும் எந்த ஒரு சின்ன செலிப்ரேஷனுக்கு இந்த சில்க் சாரி வந்து ரொம்ப பொருத்தமான நம்ம இந்தியன் லேடிஸுக்கு இது ஒரு ரொம்ப பெருமையாக கட்டுறாங்க. கார்பன் வேறு சந்தித்ததும், கார்பன் கூட நான் ஒரு அசோசியேட் இருந்ததும் எனக்கு ஒரு பெரிய பெருமை. நான் ஒரு நான் வீவிங் கம்யூனிட்டியிலேருந்து, வி ஆர் ஃப்ரம் ஏ ட்ரெடிஷ்னலி ட்ரேடர்ஸ், நாம் ஒரு ரீட்டைல் வியாபாரத்துலேருந்து நான் இந்த கைத்தறி நெசவு மேனுஃபேக்சரிங்கில் வந்தேன். என்னோடய ஃபஸ்ட்டு சந்திப்பு கார்பனோட 1982-83 அந்த வருஷம். நான் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கைத்தறி எல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஒரு ஃபேஷினேஷன், நான் கைத்தறி இல்லை ஏதாவது நான் நினைக்கிறதெல்லாம் நான் பண்ண வேணும்னு சொல்லி. அப்புறம் எனக்கு வந்து இந்த ஏரியாவில் வந்து நிறைய வில்லேஜஸில் வந்து கைத்தறி எல்லாம் பண்ணுறாங்க, ஆனால் கைத்தறியில் வந்து மட்டும் காட்டன் சாரீஸ் நெய்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்துலையும் காரப்பன் வந்து ஒரு தனியாக ஒரு சின்ன ஷெட்டில் ஒரு நான் நினைக்கிற 2-3 தறி வச்சு அவரே வந்து பட்டு சாரி தயாரிச்சிட்டு இருந்தார். அவரே தயாரித்து அவரே நேரடியாக கஸ்டமருக்கு விற்பனை பண்ணுவார். சரி, எனக்கு தேவை இருந்தது யார் வந்து சில்க் நெய் முடியும், அவர்கிட்ட அவரை சந்தித்த என்னோட கருத்து சொன்னேன், இந்த மாதிரி காரப்பன் நான் என்ன நினைக்கிறது வந்து எனக்கு நெசவு பண்ணணும், கண்டிப்பாக பண்ணலாம் சார், நாங்கள் வந்து அதுக்கு அடிப்படை எல்லா பொருள்கள் வாங்கினோம், தறி செட் பண்ணோம், நான் டிசைன் கன்சீவ் பண்ணேன், நாங்கள் டிசைன் பண்ணணும், அண்ட்
சாரி வந்தது அது ஒரு பெரிய ஒரு சின்ன ஸ்டெப்புன்னு சொல்லக்கூடாது, ஒரு பெரிய ஸ்டெப். இந்த நம்ம இந்த ஏரியாவுக்கு சில்க் சாரி தயாரிக்கிறதுக்கு அது வந்து ரொம்ப ஊக்கம் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் எனக்கு எங்க கூட சேர்ந்தாங்க. அண்டு இன்னைக்கு பரவலாக இந்த சில்க் சாரி வீவிங் நம்ம ஏரியாவுக்கு ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. சொல்லப்போனால் சாஃப்ட் சில்க்குன்னு சொல்லி ஒரு பட்டமே வாங்கியிருக்கு நம்ம இந்த ஏரியாவில் நெசவு பண்ண சேலை. காரப்பன் இந்த நெசவில் அவர் வந்து ரொம்ப ஏதாவது இந்த கைத்தறி வந்து அவர் நான் நினைக்கிறேன் அவர் மைண்டில் கைத்தறி வந்து அப்படியே ஏதாவது ஒரு ஒரு டாக்டருக்கு இப்படி ஒரு ஹார்ட் டாக்டர்னா அவருக்கு அந்த ஹார்ட்னோட ஒவ்வொரு நாடியின் நரம்பு பற்றி தெரியும். அந்த மாதிரி இவருக்கு அந்த கைத்தறியில் ஒவ்வொரு கட்டம் ஒவ்வொரு நுணுக்கம் அவ்வளோ வந்து டீட்டெயிலாக வந்து அவர் ஏன்னா கையாலே அவர் நெசையாள், கையாலே வந்து அவர் செட் பண்ணி பண்ண ஆள். அவரோட இதில் நிறைய வந்து அவர் இந்த கைத்தறியில் வந்து என்ன என்ன இன்னும் வந்து புதுசு பண்ணணும் சிந்தனை பண்ணிகிட்டே இருப்பார். இப்போ இந்த கைத்தறியில் வந்து கொஞ்சம் ஈஸியாக இப்படி பண்ணலாம் அதுக்குன்னு அவர் வந்து நிறைய வந்து ஒன்று சொல்லுங்க அன்னாடு யோசனை பண்ணிகிட்டே இருப்பார், ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறாரு. அண்டு இது இதை பற்றி அவர் அடிப்படையிலேருந்து கைத்தறிக்கு கைத்தறி நெசவுக்கு என்ன என்ன வந்து ஒரு பேசிக்ஸ் வந்து ஒரு நெய்றவனுக்கு கற்றுக்கணும்னு சொல்லி புஸ்தகம் கூடி நேராக ரெண்டு புஸ்தகம் எழுதியிருக்கிறாரு. இப்போவும் வந்து அவர் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்பார். ஏன்னா நிறைய வந்து இப்போது சின்ன முன்ன டெக்னிக்கல் ஏதாவது ஒன்று சொல்லுங்க, ஒரு சின்ன இந்த ஹேண்ட்லூமில் ஒரு லூமில் ஒரு சின்ன மாற்றங்கள் சின்ன வந்து எடிசன் அதெல்லாம் வந்து காலப்போக்கில் வந்து அவர் பண்ணி வீவர்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு ஒரு கஷ்டமான வேலை ஈஸியாக இப்படி பண்ணுறது, ரெண்டாவது வந்து ஒரு பண்ணாத வேலை இப்படி இதில் பண்ண முடியும் சரிங்களா. அதை பற்றி அவர் நிறைய வந்து பண்ணியிருக்கிறாரு, இன்றைக்கும் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஸோ அவரோட கண்ட்ரிபியூஷன் அவரோட வந்து அவர் கொடுத்த செயல் வந்து இன்றைக்கி ரொம்ப வந்து பாராட்டக்கூடிய விஷயம். நான் அவரை வந்து வாழ்த்திக்கிறேன். அவர் வந்து மீண்டும் வந்து அவரோட சேவை கொடுத்துட்டு அவர் வந்து எப்போவுமே அவர் உடம்புநிலை நல்லா வச்சு வந்து நம்மளை எல்லாம் வந்து இந்த கைத்தறிக்கு எப்போவுமே ஒரு தெம்பா நின்றுட்டே இருக்கணும். அதை தான் நான் ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிறேன். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க.